அக்கா ஒரு நிமிஷம் இருங்க, இங்கே வாங்க. என்ன லக்ஷ்மி? அக்கா, நம்ம நேற்று ஸ்லைம் வாங்கினோம்ல, அதில் நம்ம ஒன்றும் வாங்கவே இல்லைக்கா. அப்படியா? என்ன ஸ்லைம் அக்கா? ஆரஞ்சு கலர் ஸ்லைம், நல்லா ஞாபகம் பண்ணி பாருங்க. ஆமாம், நம்ம ஸ்லைம் வாங்கவே இல்லை, ஆனால் அதுக்கு மட்டும் நம்ம பே பண்ணிட்டு வந்துட்டோம். ஆமாக்கா, நான் போயிட்டு ஸ்லைம் வாங்கிட்டு வந்துடுறோம். எப்படி நீங்கள் தனியாக போவீங்க? இது நானும் உங்கள் கூட வரேன் அக்கா. அதெல்லாம் வேணாம், நானும் மேகா போயிட்டு வாங்கிட்டு வந்துடும். அப்படியா? சரி, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். நீங்கள் பத்திரமா போயிட்டு ஸ்லைம் மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க. சரிங்க அக்கா, நாங்கள் கார் எடுத்துன்னு போயிட்டு வாங்கிட்டு வந்துடும். சரி, பத்திரமா போயிட்டு வரணும். சரிங்கக்கா. படம்லாம் ஞாபகம் இருக்கா? இருக்குக்கா, எங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. வா மேகா, நம்ம போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். சரி, பத்திரமா போயிட்டு வாங்கிட்டு வரணும் லக்ஷ்மி மேகா. ஓகேக்கா. சரி, நான் வீட்டுக்குள்ளே போகிறேன். வா மேகா, நம்ம இன்னைக்கு போயிட்டு காலில் ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். எங்கே ஸ்லைம் கடை இருக்குதுன்னு உனக்கு தெரியும்ல, அப்படியே ரூட் மட்டும் சொல்ல. அக்கா அப்படியே ஸ்ட்ரைட்டாக வாங்க, ஸ்லைம் கடை வந்தாச்சு. இது மேகா, நீ நான் போயிட்டு ஆன்ட்டிக்கிட்ட பேசிட்டு வரேன். வாங்கம்மா, என்ன பார்க்கணும்? ஆன்ட்டி, நாங்கள் நேற்று ஸ்லைம் வாங்கிட்டு போனோம்ல. ஆமாம், நாங்கள் இதை மிஸ் பண்ணிட்டோம். சரி லக்ஷ்மி, எடுத்துக்கோ இந்த ஸ்லைமை. சரிங்க ஆன்ட்டி, நாங்கள் எடுத்துக்கிறோம். வாங்கிட்டீங்களாக்கா? நான் வாங்கிட்டேன். சரி வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். அக்கா அப்படியே பேக்கில் வாங்க, இப்போ நம்ம போகலாம். மேகா, வீட்டாண்ட போயிட்டு ஸ்டாப் பண்ண ஓகே? அக்கா ஸ்டாப் பண்ணணும், நீ ஸ்டாப் பண்ண, அதுக்கப்புறம் நான் விஷயத்த சொல்லுறேன். சரிங்கக்கா, நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி, ஸ்லைம் எடு, நம்ம இப்போ ஸ்லைமை மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அக்கா வேணாம், அக்கா திட்டுவாங்க. இல்லை, நீ எடு, நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்கக்கா, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அக்கா, நான் இதை டச் பண்ணி பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு இந்த ஸ்லைமு. டச் பண்ணி பார்க்கலாம், ரொம்ப ஜெல்லி மாதிரி லிக்விடாக இருக்குது இந்த ஸ்லைமு. அக்கா, இது மிக்ஸ் பண்ண பவுல் வேணுமே. ஆமாம், போய் ஏதாவது எடுத்துகிட்டு வா. சரிங்கக்கா. இருங்கக்கா, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்துட்டேன், இதுதான் இருக்குது. மேகா, இவ்வளோ பெரிய பக்கெட் எடுத்துகிட்டு வந்தால் எப்படி ஸ்லைமை எப்படி மிக்ஸ் பண்ண முடியும்? இதுதான் கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ நம்ம ஸ்லைமை மிக்ஸ் பண்ணலாமா? இப்போ ஸ்லைமை நம்ம ஃபஸ்ட்டு இந்த பவுலில் போடுவோம். வரவே மாட்டுது, நல்லா லிக்விடாக இருக்குது. இப்போ வந்துடுச்சு, நம்ம இதை டச் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆனால் நம்மக்கிட்ட மிக்ஸ் பண்ண எதுவுமே இல்லையே, எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ வீட்டுக்குள்ளே போனால் மம்மி திட்டுவாங்க. சரி, நம்ம வெறும் ஸ்லைமை வச்சே விளாடலாம். மேகா நீ இரு, நான் இப்போ மிக்ஸ் பண்ணுறேன் ஓகேவா? ஆனால் நம்ம வெறும் ஸ்லைமை வச்சு தான் விளாட முடியும். சரிங்கக்கா, இதை வச்சே விளாடலாம். நல்ல ஜெல்லி மாரி பார்க்க லிக்விடாக இருக்குது, கையில் ஆனால் ஒட்டவே மாட்டுது மேகா. அக்கா நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அச்சச்சோ, கீழே விந்துச்சுக்கா ஸ்லைமு. ஆமாம், கீழே விந்துச்சு. இது நான் அதை எடுக்கிறேன், என்னோட ஸ்கர்ட்லலாம் நல்லா ஒட்டிக்குச்சு. லக்ஷ்மியும் மேகாவும் போய் ரொம்ப நேரம் ஆகுது, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இது நம்ம போயிட்டு பார்க்கலாம். தூ இருக்காங்க, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? ஸ்லைமெலாம் கீழே கொட்டி வச்சுருக்கீங்க. நான் போயிட்டு ஸ்லைம் மட்டும் தானே வாங்கிட்டு வர சொன்னேன். உங்களை எடுத்து ஸ்லைம்லாம் பார்க்க சொல்லவே இல்லையே. இதான் அப்பயே சொன்னாங்க மாமி, அவங்களுக்குலாம் ஸ்லைம்லாம் வாங்கி தராதமான்னு. நான் தான் கேட்கவே இல்லை. நீங்கள் என்னடானா இப்படி கீழே கொட்டி வச்சுருக்கீங்க? இப்போ இந்த ஸ்லைம் வேஸ்ட்டு தான். சரி லக்ஷ்மி, இதை ஒருங்க எடு. சரிங்கக்கா, நான் எடுக்கிறேன். இது வரவே மாட்டுதுக்காக்கு தெரியாது. ஒருங்க எடு லக்ஷ்மி, இப்போ மாமி வந்தால் திட்ட போகிறாங்க. அக்கா வரவே மாட்டுதுக்கா, வாங்கக்கா வீட்டுக்குள்ளே போயிடலாம்.